ரீசெண்டாக டேரக்டர் ராஜமௌலி எடுத்து RRR படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க, சில பேர் ரொம்ப சுமாராக இருக்குதான் சொல்லியிருந்தாங்க. சரி படம் எப்படி தான் இருக்குன்னு பார்க்க நாங்களே ரோகிணியில் 11:59 ஷோ புக் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு போடுறேன்னு பேர் எங்களை ப்ராங்க் பண்ணினே இருந்தாங்க. சரி நாங்களும் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணினே இருந்தால் ரொம்ப நேரம் கழிச்சு தான் போட்டாங்க. அண்ட் இந்த படத்தை பற்றி சொன்னோம்னா உங்களுக்கு தேட்டரில் போர் அடிக்காமல் 3 மணி நேரம் உட்காந்து ஒரு நல்ல படத்தை பார்த்து ஃபீல் கிடைக்கணும்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா படத்தை உண்மையிலேயே நல்லா எடுத்து வச்சிருந்தாங்க. அதுலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வர இன்டர்வல் சீன்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ்லாம் அவங்களோட ரோலை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் பெருசாக லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் அதெல்லாம் அவ்வளோ தெரியாத மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தேட்டராக போய் பாருங்க. ஏன்னா நான் ரோஹினியில் ராகினின்னு ஒரு மட்டமான ஸ்க்ரீனில் பார்த்தேன். அண்ட் 3:30 படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அண்ணா நகரில் இருக்க VRML ரோட்டில் சம கூட்டமாக இருந்துச்சு. என்னதுன்னு போய் பார்த்தா அந்த டைமுக்கு பிரியாணி கொடுத்துருந்தாங்க. சரி நாங்களும் போயிட்டு 100 ரூபாய்க்கு ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். அந்த டைமுக்கு அது ஒரு ஹெவன்லி ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் இந்த கடையோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க.